ஃபைனான்ஷியல் இந்த ஜாமாவுடைய ப்ரீவியஸ் பார்ட் நீங்களும் பார்க்கலன்னா மறக்காம போயிட்டு பார்த்துருந்துருங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா. எபிசோட் ஸ்டார்டிங்ல இந்த சாய்மை போய் என்ன பண்றா, நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கா. ஹீரோடைய தங்கச்சி இறந்ததுக்காக ஆறுதல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வழிஞ்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூமுக்கு போறான். இங்க நம்ம ஹீரோயின் எங்க தான் அவன் வந்துட்டு கூப்பிட்டு போயிருப்பா, ரொம்ப தூரம்லாம் போயிருக்க மாட்டாங்க. ஒருவேளை என்னுடைய மால்ல இருக்க ஏதாவது ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிட்டுட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ண. ஆனா இந்த சாய்மை பொண்ணு தான் போனை பிக் பண்றா, ஏன்னா ஆக்சுவலி பிக் பண்ணல, போனை பாக்குறா. ஹீரோயினோட பேரை பார்த்தோன்னே இவன் இவனுக்கு கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுட்டு போனை வேற சுவிச் ஆஃப் பண்ணி விட்டுறா. இது தெரியாம நம்ம ஹீரோ இருக்க என்ன பண்றா, இந்த சாய்மை பொண்ணு வேணும்னு நம்ம ஹீரோ கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசிட்டு இருக்கா. ஹீரோயினும் என்ன பண்றாங்க, மாலுக்குள்ள இருக்க ரெஸ்டாரண்ட்ல போய் செக் பண்றாங்க. கரெக்டா அந்த சாய்மை பொண்ணை பார்த்துறாங்க. ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று அவங்களை பார்க்கலான்னு பார்க்க, ஆனா அந்த மாலே நம்ம ஹீரோயின் தானே. அங்க இருக்க ஒரு ஒர்க்கர் வந்து மேடம் என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் வாய மூடியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. இதுலயே நம்ம ஹீரோயின் பாக்குறதுக்கு ரொம்ப காமெடியாவும் பிளஸ் கியூட்டாவும் இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்றத பாத்துக்கிட்டு இருந்தா, இந்த சாய்மை பொண்ணு அப்படியே நம்ம ஹீரோவே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கா. எப்படி பாக்குறா பார், குறுகுறுன்னு அவ கண்ணை நோண்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இந்த சாய்மை பொண்ணு என்ன பண்றா, அப்படியே ஹீரோடைய உதட்டுல இருக்க அப்படியே சாப்பாடு எல்லாம் எடுத்து விட்டுட்டு ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆக, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு சம்மக்கவும் வந்தது. உடனே வந்து நம்ம ஹீரோவை தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு, என்ன நடக்குதாங்க, ஏன் உனக்கு சாப்பாடு ஓட்டின்னா உனக்கு எடுத்து தெரியாதா, நீ என்ன சொன்ன, அவளை கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்ன, அவள் லஞ்சு கூப்பிட்டானோனே நீ மட்டுக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க பார்மாசு இல்ல சுவிச் ஆஃப் ஆயிருக்கு, சத்தியமா எனக்கு தெரியாது, புது போன் இல்லையா அதனால சுவிச் ஆஃப் ஆயிருக்கும், இங்க பாரு அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, தயவு செஞ்சு நம்பு பிளீஸ், உனக்கு என்ன பத்தி வந்துட்டு நம்பிக்கை இல்லையான்னு கேட்க, ஹீரோயின் நீ எனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் கொடு அப்பதான் உனக்கு நம்புவேன் சொல்ல, ஹீரோவும் நம்ம ஹீரோயிடம் கியூட்டா கிஸ் கொடுக்குறாங்க. ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, இதை இந்த சாய்மை பொண்ணு பாத்துறா, இவளுக்கு தான் ஆல்ரெடி நம்ம ஹீரோயினை பிடிக்காது இல்லையா, ஏன்னா அந்த டீல் கேன்சல் பண்ணதுல இருந்து இருடி ஏழை வந்துட்டு, அதாவது நான் சைட் அடிச்சாலே இப்ப நீ ஆளாக்கிருக்கிய, நான் உன்னை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சாய்மை வீட்டுக்கு போவேன். அப்ப இந்த ஸ்டெப் மதருடைய தம்பி என்ன பண்ணா, சாய்மை கிட்ட வந்து வலிய, இவ என்ன பண்றா, ஆல்ரெடி என்னுடைய டீலிங்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, எனக்கு நிறைய நஷ்டமாயிடுச்சு, போய் அதுக்கான காம்பன்சேஷன் கொண்டு வா, அதுக்கப்புறமா வந்து என் கிட்ட வலிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாய்மை வீட்டுக்கு போவேன். இன்னொரு பக்கம் என்ன பண்ணா, நம்ம ஹீரோ காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா செம மூடோட வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்னடா செம்ம மூடா இருக்க போல இருக்கு, வேற லெவல்ல, என்ன லவ் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்ல, ஹீரோ கியூட்டா ஆமா அப்படின்னு சொல்றேன், இந்த கியூட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு சாய்மை வந்துடா, எப்படியோ ஹீரோவை கண்டுபிடிச்சு. இப்ப வந்தவொடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட அடியே உன் சக்காலத்துக்கு வந்திருக்க, அடி சீக்கிரமா வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல, நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போ, ஐயோ மேடம் மேடம் ஒரே ஒரு ஃபைல் இருக்கு, தயவு செஞ்சு அதை பார்த்து சைன் மட்டும் போட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட செக்ரட்டரி சொல்ல, ஹீரோயின் அங்கே உட்காந்துக்கிறாங்க. இப்ப இந்த சாய்மை என்ன பண்றா, காஃபி ஆர்டர் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ ஹீரோடைய ஃப்ரெண்டுன்றனால ஹீரோடைய ஃப்ரெண்டும் போய் பேசலான்னு பண்ணா, ஆனா அந்த சாய்மை என்ன பண்ணா, நான் ஹீரோ கிட்ட மட்டும் தான் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட என்ன பண்றா, தனியா பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட லைஃப்ல இருந்து நான் வந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆக்சுவலி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே வந்துட்டு கவுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. மறுபடியும் நீ நானும் பேச்சை பாய்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அலுவலாம் செஞ்சுட்டு இருக்கா இவ. இந்த மாதிரி வந்துட்டு நான் உன்ட்ட சொல்லாம வந்தது தப்பு தான், அதுக்காக வந்துட்டு என்ன மன்னிச்சுட்டு பிளீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ அழுதுகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்ணை தொடையுமா, ஏமா அழுவுற அப்படின்னு சொன்னே, சரி சரி ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணா, ரெஸ்ட் ரூமுக்கு போறா. இந்த சாய்மையே ஹீரோ என்னடா இது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வாவ் வேற லெவல் ஆக்டிங், ஆஸ்கார் லெவல்ல இவளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவார்டு கொடுக்கலான்னு சொல்ல, ஹீரோடைய ஃப்ரெண்டு என்னமா அந்த பொண்ணு உண்மையாவே அழுவுதுமான்னு சொல்ல, எது அவளை அழுவுறா அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் செம்ம ஆக்டிங் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. ரெஸ்ட் ரூம்க்கு வந்தவ பரவாயில்ல, இன்னுமே ஹீரோ ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா தான் இருக்கான், ஸோ சீக்கிரமாவே நான் ஹீரோவை கவுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாய்மையை அவளுக்குள்ளே பேசிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபைல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க பாருங்க. அந்த நேரமா யூஸ் பண்ணிக்கிற அந்த ஸ்டெப் மதருடைய தம்பி, ஸோ இவன் என்ன பண்றா வந்துட்டு ஹீரோயின் இல்லாத நேரத்தில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணும், அதனால ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவேன்னு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட செக்ரட்டரி கிட்ட சொல்ல, ஹீரோயினோட செக்ரட்டரி ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ நீங்க ஹீரோ பார்க்குற அர்ஜென்ட்ல ஃபோன் எடுக்காம வந்து எங்கடி அவ எங்கடி அவன் கேட்க, அட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்கூடாது அவளுக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொன்னாலும், அதனால ஹீரோ வந்துட்டு அவன் வீட்டில் அவளை ட்ராப் பண்றதுக்கு கூட்டு போயிட்டாண்டின்னு சொல்ல, ஹீரோயின் கால் பண்றாங்க நம்ம ஹீரோவுக்கு. இங்க நம்ம ஹீரோ சாய்மையை ஏமா ஹாஸ்பிட்டல் போலாம்ல, வயிறு வலிக்குதுன்னு சொல்றலன்னு கேட்க, சாய்மை அதெல்லாம் ஒன்று வேணாம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் சொல்ல, ஹீரோயின் கரெக்டாக கால் பண்றாங்க பாருங்க, ஐயோ எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் நடக்க முடியல, ப்ளீஸ் என்னோட ரூம் வரைக்கும் என்ன விட்டுறியான்னு கேட்க, ஹீரோ உடனே ஹீரோயினோட ஃபோனை அட்டன் பண்ணாம சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய்விட, வேணும்னே இந்த சாய்மை என்ன பண்ணா, ஹீரோ அப்படியே வந்துட்டு பெட்டுக்குள்ளே மேலே தள்ளிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணு மாதிரி ஆளுன்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ நம்ம இந்த சாய்மை என்ன பண்ணா, அப்படியே வந்துட்டு ஹீரோவை ஃப்ளட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒன்று நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணலான்னு போகிறப்ப கரெக்டாக ஹீரோ விலகிக்கிட்டே என்ன பண்ணிடறான், எனக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமா சாரிமான்னு சொல்ல, உடனே ஓ அப்படியே அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வேறு இருக்கா, சரி சரி ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு என்னப்பா என் வீட்டுக்கு வந்தால் சாப்பிடாம கொள்ளாமல் போகிறேன், ஒரே ஜூஸாவது குடிச்சிட்டு போனேன். இந்த சாய்மை என்ன பண்ணா, ஜூஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி வந்து அப்படியே நம்ம ஹீரோ மேலே ஊற்றி விட்டுட்டு, ஐயோ போ போ ஊற்றிக்கிச்சா தெரியாமல், சரி ரெஸ்ட் ரூம்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பிவிட, இந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணாங்க,
அழகாக தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, ஹீரோ ரெஸ்ட் ரூம் போனப்போ ஃபோனை விட்டு போயிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோக்கு கால் பண்ண சாய்மை அட்டன் பண்ணுறா. எங்கடி ஹீரோன்னு கேட்க உடனே வந்துட்டு அவன் குளிக்க போயிருக்கான்னு சொல்ல, ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுது, என்னடி சொல்கிற குடிக்க போயிருக்கானா, இரு இரு நான் டவல் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சாய்மை வேணும்னே பேச்சுவாக்கில் அவள் வீட்டு அட்ரஸையும் சொல்லிடுறா. ஹீரோ இங்கே குளிச்சு முடிச்சுட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா ட்ரெஸ்ஸை அலசதுக்கு தான் போயிருப்பான். அதை முடிச்சுட்டு அவன் வெளியே வர கரெக்டாக லிஃப்ட்லேருந்து நம்ம ஹீரோ வரவும் ஹீரோயின் வரவும் கரெக்டாக இருக்குது. ஹீரோ ஹீரோயினை பார்த்து நீ என்னமா இங்கே பண்ணுறேன்னு கேட்க, ஹீரோயின் அப்படியே லிஃப்ட்டுக்குள்ளே நம்ம ஹீரோவை தள்ளி, என்னடா பண்ண ரெஸ்ட் ரூம் குள்ள எதுக்குடா குளிக்க போன அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோக்கு அப்படியே செம்ம பயமாக இருக்குது, தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத, ஆக்சுவலி விஷயம் இதுதான், அவள் ஜூஸ் கூட்டிட்டான், அதை வந்துட்டு கழுவுறதுக்காக தான் போனேன், தயவு செஞ்சு நம்புன்னு சொல்ல ஹீரோயின் ஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே கூட்டு வர உடனே இந்த பொண்ணு அப்படியே ஹீரோயின் நடி நடிக்க ஆரம்பிக்கிறான்னு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் சாய்மையை உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு அவனை கூட நம்பிடுவான், ஆனால் உன்னை நம்ப மாட்டேன், எதுக்குடி அவன் மேலே ஜூஸை கொட்டினேன், வேணும் தானே நீ கொட்டின அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த சாய்மை ஹீரோ பக்கத்தில் இல்லாததுனால ஆமாம் நான் வேணும் தான் கொட்டினேன், இப்போ என்ன பண்ணலான்ற எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினேன், அதனால ஹீரோவை உங்ககிட்ட இருந்து நான் பறிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு இவளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்டையில் அடிச்சுக்கிறா, கிளி முக்க உடச்சிக்கிறா, மூஞ்சிலேருந்து ரத்தம் வருது, அதுக்கப்புறம் தலையெல்லாம் கலைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் என்னடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிக்க, கரெக்டாக இந்த நேரம் பார்த்து லிஃப்ட் ஓப்பன் ஆவ ஹீரோவை பார்த்துட்டு, ஐயோ இங்கே பாரு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அடிக்கிறான், உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அவன் நம்பவே மாட்டேன்றா, பாரு என்ன எப்படி அடிச்சு வந்துட்டு ரத்தமே வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அடியே ஏண்டி இந்த மாதிரிலாம் போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அப்படியே சாய்மை அப்படியே மயங்கிற மாதிரி மயங்க அப்படியே நம்ம ஹீரோ உள்ளே கூப்பிட்டு போயிடற அந்த சாய்மை பொண்ணோட வீட்டுக்கு. ஹீரோயின் இதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, அடியே அவ இங்கேயே ஆல்ரெடி ஆஸ்கர் அவார்ட் வாங்குற மாதிரி நடிச்சா, இதுல வாங்கிட்ட வேற நடிச்சிருக்காதா, சரி விடு ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவ நடிக்கிற மாதிரி நீயும் நடிச்சு ஹீரோடைய மனசுல இன்னும் இடம் பிடிடின்னு சொல்ல, இந்த நேரம் பார்த்து ஹீரோயின் அப்படியா சார் நான் கிளம்புறேன் போறாங்க பாருங்க, அவங்க பிடிச்சிட்டு இருந்த ஸ்டூல விட்டுட்டு வாங்க போல இருக்கு. அப்படியே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீல கீழே விட ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து கரெக்டா தாங்கி பிடிக்கிறான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஏய் என்ன பண்ற விடுறா என்ன போவட்டா அப்படின்னு சொல்ல, என்னமா ஹீரோ பண்ணா ரொமான்ஸ்ன்றீங்க, நான் பண்ணா போவட்டா அப்படின்னு அவன் காமெடியா ஏதோ பண்ணிட்டு இருக்க. இந்த சாய்மை மறுநாள் கால் பண்ணி நம்ம ஹீரோவுக்கு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டனால கொஞ்சம் என்னோட வீட்டுக்கு வரியான்னு கேட்க, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணா. இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலிங் பெல் அடிக்க சந்தோஷமா போய் ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோயினும் வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு நான் அடிச்சதுனால தானே உனக்கு ஜுரம் ஆசை, நானே உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள வர சாய்மைக்கு தூக்கி வாரி போடுது. உடனே வந்துட்டு ஹீரோ கூட வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா சாய்மை, நம்ம ஹீரோயின் தண்ணி எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வந்து அவன் மேல ஊத்தி விட சாய்மை கடுப்பாய் எந்திரிச்சு கத்தலான்னு பாக்குறா, ஆனா ஹீரோ பக்கத்துல இருக்கனால அமைதியாயிரா. உடனே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நம்ம எல்லாருமே சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நீ போய் லஞ்ச் வாங்கிட்டு வா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஹீரோ சரி ஓகே அவளை எதுவும் சொல்லிடாத சரியான்னு சொல்ல, ஹீரோயினும் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் போ போயிட்டு லஞ்ச் வாங்கிட்டுவான்னு சொல்ல, ஹீரோ அங்கே வந்து கிளம்பினோன்னே நம்ம ஹீரோயின் சாய்மை கிட்ட நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு கேட்க, ஹீரோயினும் ரெஸ்ட் ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க, அந்த சாய்மையோட ரூமில் தான் இருக்க போல இருக்கு. அப்படியே ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோடனே சாய்மை கிட்ட ஏண்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு கேட்க, சாய்மை ஆமா நான் அப்படி தான் பண்ணுவேன், என்ன எப்படி நீ வந்துட்டு பண்ண எப்படி என்ன நீ அவமானப்படுத்தின ஏன் டீலை கேன்சல் பண்ணேன்னு சொல்லிட்டு பலார்னு ஒன்று வைக்கிறோம் நம்ம ஹீரோயினை, கம்முன்னு இருப்பாங்களா நம்ம ஹீரோயின் ஏண்டி என்னையாடி அடிச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டு கும்மா குத்து குத்திட்டு இருக்காங்க அந்த சாய்மையை. கரெக்டாக அந்த சாய்மை பொண்ணு தான், ஆனால் நம்ம ஹீரோயினை ஹிட் பண்ணலான்னு வரக்குள்ள ஹீரோ வர சவுண்டு கேட்டுட்டு தான், அந்த சவுண்டு கேட்டோன்னே சாய்மை கீழே அப்படியே வந்துட்டு சாஞ்சிக்கிறா. ஹீரோயின் இது அப்படியே மேலே உட்கார இந்த சீனை நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயின் தான் இப்போ மறுபடியும் சாய்மை அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ இங்கே பாரு எனக்கு தெரியுமே நீ வந்துட்டு என் மேலே ரொம்ப பொசசிவாக இருக்கிறது, தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு போ நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு சாய்மைக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறப்போ சாய்மை ப்ளீஸ் என் கூட உட்கார அப்படின்னு சொல்ல, ஹீரோமே வேற வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க. உன்னை இவன் இருமுறா உடனே நம்ம ஹீரோ நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்ல, இரு நாமே போய் ஜூஸ்லாம் எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு இந்த சாய்மை என்ன பண்ணுறா போய் ஜூஸ் போடுறா பாருங்க. அப்போ நம்ம ஹீரோடைய ஜூஸில் தூக்க மாத்திரையை கலந்து விட்டுறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த ஜூஸை குடிச்சிடுறான். குடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஹீரோ சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, சாய்மை இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் உட்கார பேசிட்டு போகலான்னு சொல்ல, இல்லை இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிக்கிறான் பாருங்க. அப்படியே அவனுக்கு அப்படியே மயக்கம் வந்தது. இதை தானே இந்த சாய்மையை எதிர்பார்த்தா அப்படியே வந்துட்டு குண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் அப்படியே பெட்ல போட்டு நம்ம ஹீரோடைய ஷர்ட்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறான். ஒருவேளை ஹீரோவே கோஆப்ரேட் பண்ணாமல் இவளே ஹீரோவை கதற கதற ரேப் பண்ணிடுவாளோ தெரியல. அங்கே சீன் கட் பண்ணி மறுநாள் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சாய்மையும் ஒட்டு துணி இல்லாமல் படுத்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவுக்கு அப்படியே வந்துட்டு மயக்க தெளிஞ்சு எந்திரிக்கிறா பாருங்க. செம்மையாக பயந்துடுறாரு. என்னமா ஆச்சுன்னு கேட்க, ஆக்சுவலி நேற்று நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாய்மை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ ஐயோ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு கேட்க, உடனே வந்துட்டு பரவாயில்ல ஓகே விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பு தான் நடந்துருச்சு ஆனால் வந்துட்டு
வந்துட்டு நீ ஹீரோயின் கூட எல்லாம் இருக்காத, நீ ஏன் கூட இரு, நீ ஏன் கூட இருந்தானா உனக்கு உன்னோட மனசுலயே நான் ஆல்ரெடி இருந்தல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நைட்டு ஃபுல்லா ஹீரோ வராதனால கால் பண்றாங்க. சாய்மா என்ன பண்றா, ஹீரோயின் ஹீரோ வந்துட்டு போன் அட்டன் பண்ணாத மாதிரி வந்துட்டு தடுத்து விட்டுறா. இங்க பாரு, நீ ஏன் கூடவே இதுக்கப்புறமா இரு, உனக்குமே என்ன பிடிக்கும் இல்லையான்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றான், இல்ல நான் பண்ணது வந்துட்டு எனக்கு ஞாபகமே இல்ல, ஆனா இந்த விஷயத்த நான் போய் ஹீரோயின் கிட்ட சொல்லுவேன். அவ சப்போஸ் நம்பாம என் கூட பிரேக்அப் பண்ணிட்டாலும் நான் அவ்வளவுதான் நினைச்சிட்டு பண்ணே தவிர எனக்கு வேற, அதாவது என்னோட மனசுல வேற யாருக்குமே இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற லெவல்ல ஒரு டயலாக சாய்மைக்கு கொடுக்க, சாய்மை அப்படியே வந்துட்டு பாத்துக்கிட்டே இருக்க. இப்ப ஹீரோ அங்க வந்து கிளம்பலான்னு பார்த்து கரெக்டா டோர் ஓபன் பண்ண கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. இப்ப ஹீரோ சொன்னது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டாங்க. ஹீரோயின் ஹீரோ பார்த்து அமைதியா வா போலான்னு சொல்ல, பின்னாடியே சாய்மை வந்துட்டு ஹே இங்க பாரு பாய் ஃப்ரெண்ட் நேத்து நைட்டு ஃபுல்லா என் கூட தான் இருந்தான், அவன் வந்துட்டு இப்ப ஒரு செகண்ட் அண்ட் பீஸ், நீ அவன் கூட இப்ப இருக்க போற, ஒழுங்கா அவனை என்கிட்ட விட்டுருன்னு சொல்லிட்டு சாய்மை சொல்ல, ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றாங்க, அவங்களுடைய போனை காமிக்கிறாங்க. விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோ நேத்து லஞ்ச் வாங்க போயிருப்பாங்க இல்லையா, அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்க, சாய்மையுடைய ரூம்ல போயிட்டு ரெஸ்ட் ரூம் குள்ள போயிருக்க மாட்டாங்க. இவ எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணுவான் தான் நம்ம ஹீரோயின். ஆல்ரெடி அங்க ஒரு லைவ் கேமராவை வச்சுட்டு தான் வந்திருக்காங்க நம்ம ஹீரோயின். இப்ப அந்த லைவ் கேமராவை காமிக்க அந்த வீடியோ எல்லாம் அவ்வளவுதான், அந்த சாய்மை அந்த கேமராவை போட்டு உடைச்சிட்டு இருக்கா வீட்டுல. இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பாரு நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கன்னு சொல்லிட்டு, எல்லா பொண்ணுங்களும் நல்லவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஓகேவா, சோ இந்த மாதிரி கேவலமான ஜந்துக்கள்லாம் இருக்கதான் செய்து, அதனால தயவு செஞ்சு நீ திருந்த பாரு ஓகேவா, எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்பாத அப்படின்னு சொல்ல, ஹீரோவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பரவாயில்ல, ஆனா நீ வேற லெவல்ல ஒரு டைலாக் சொன்ன பாத்தியா, நீ தப்பு பண்ணாலும் பண்ணலனாலும் என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு அதுல நான் கவுந்து போயிட்டேன்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை இழுத்து வச்சு கிஸ் கொடுக்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினை இழுத்து வச்சு கிஸ் கொடுக்க, அப்படியே ரெண்டு பேருமே ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஹீரோயினை தெரிஞ்சவங்க யாருமே இல்ல இல்லையா, சோ ரெண்டு பேருமே அப்படியே ஜாலியா இன்னைக்கு டேட்டிங் எல்லாம் போலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு ஃபுல்லா ஊர் சுத்தலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இங்க நம்ம சாய்மை கிட்ட அந்த ஸ்டெப் மதருடைய தம்பி என்ன பண்றான், ஒழுங்கா என் கூட வான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை மயக்கப்பட வச்சு அவனுடைய வீட்டுக்கு கூட்டு வர, இந்த பிள்ளை மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஏடா பண்ண என்ன ஏதாவது பண்ணிட்டேன்னு கேட்க, நான் ஒண்ணு எதுவுமே பண்ணவே இல்லை, நீ தானே காம்பன்சேஷன் கேட்ட, நான் ஹீரோயினோட கம்பெனில இருந்து நிறைய பணத்தை ஆட்டை போட்டு வந்திருக்கேன், வா நான் இப்ப நீ என் கூட இரு ஓகேவா, இதுக்கப்புறமா நீ நானும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல. ஆனா சாய்மைக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதே, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து போக விடுன்னு சொல்ல. ஆனா இவன் இந்த சாய்மை பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான், இந்த பொண்ணு ஓடி போயிட்டு ஒரு ரூம்ல வந்துட்டு லாக் பண்ணிக்கிறான், அவன் வந்துட்டு கதவு தரடி கதவு தரடின்னு கத்திக்கிட்டே இருக்க. சாய்மை என்ன பண்றா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்றான், ஹீரோ கால கட் பண்றான், நம்ம ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல சாய்மை தான் அப்படின்னு சொல்ல. இங்க சாய்மை மறுபடியும் ஹீரோ கால் பண்ணிக்கிட்டே இருக்க, இந்த தடவை நம்ம ஹீரோயினே கால் பண்ணி உனக்கு ஒரு தடவை சொன்னா புத்தியே வராதான்னு சொல்லி கேட்க, உடனே சாய்மை ஐயோ தயவு செஞ்சு வந்து என்ன காப்பாத்துங்க பிளீஸ், என்ன ரேப் பண்ண போறாங்க, சீக்கிரமா வா வான்னு சொல்லி சொல்லி லொகேஷனை ஆன் பண்ணி விட்டதா. ஹீரோயினுமே இதெல்லாம் கேட்கறாங்க, ஆனா ஹீரோயின் போக வேணாம் தான் நினைக்கிறாங்க, ஆனா நம்ம ஹீரோ வேணாமா அதெல்லாம் தப்பு ஏனதா, அதனால ஒரு பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த சாய்மை பொண்ணை இவன் வந்து பாத்தீங்கன்னா ரேப் பண்றதுக்காக போவ, கரெக்டா ஹீரோ வந்துடுறான், ஏன்னா லொகேஷன் ஆன் பண்ணி விட்டாலே இந்த சாய்மை லாஸ்ட் நேரத்துல உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அவனை புக்கு புக்கு நான் அடி அடிக்க, ஹீரோ மட்டும் தனியா வரல, ஆக்சுவலி போலீஸையும் கூட்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க, வந்து அவனை பிடிக்கலான்னு போறப்ப போலீஸே தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்டெப் மதருடைய தம்பி அங்கிருந்து குடுகுடுன்னு ஓட, உடனே வந்துட்டு சாய்மை ரொம்ப எமோஷனல் ஆகி உங்க ரெண்டு பேருமே நான் பிரிக்கணும்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன வந்து காப்பாத்திருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாய்மை பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்து சாரி சொல்றா. பிளஸ் நம்ம ஹீரோ நீ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு பொண்ணு ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோ, யார்கிட்டையும் தப்பாலாம் நடந்துக்காது, அது பின்னாடி உனக்கு பெரிய பிரச்சனை ஆகும் சொல்ல, ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய ஒரு கைட்னஸை பார்த்து செம்மையா வந்துட்டு சந்தோஷப்பட சாய்மையும் மனசார நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறா. அப்படி போலீஸ்லாம் வந்து காமிக்கிறாங்க, ஆக்சுவலி போலீஸ் அவனை தப்ப விட்டாங்க போல இருக்கு, இப்போ இவகிட்ட இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. சோ நம்ம ஹீரோயின்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது, மேடம் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்ல நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு, ஆக்சுவலி வந்துட்டு லேட்டஸ்டா ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு அந்த ஸ்டெப் மதருடைய தம்பி பண்ணா இல்லையா, அதுல நிறைய காசு எடு இது கம்மியா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஒரு ஃபைலை பாக்குறாங்க, ஏடா ஃபைல் இதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா, ஆனா இந்த ஸ்டெப் மதருடைய தம்பி வந்துட்டு காசு ஆட்டையை போட்டு வந்து இந்த பொண்ணு கிட்ட கொடுக்கலாம்னு வந்திருப்பா இல்லையா, அந்த ஃபைல் அங்கே தானே விட்டுருப்பான். இப்ப அந்த ஃபைலை போய் பார்க்க, இப்ப அவனுடைய வீட்டுல நம்ம ஹீரோயின் சர்ச் பண்றாங்க, நம்ம ஹீரோயினோட கம்பெனில இருந்து ஏகப்பட்ட காசு அவன் ஆட்டையை போட்டிருப்பான். ஹீரோயின் வில்லேஜ்ல இருக்கிறப்போ அதோட எல்லா ப்ரூஃபையும் எடுத்துக்கிறாங்க, பிளஸ் அங்க ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அந்த ஹார்ட் டிஸ்க் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் அவன் கொலை பண்ண ட்ரை பண்ண தெரியுமா, அந்த வீடியோ ஃபுட்டேஜும் நம்ம ஹீரோயினுக்கு கிடைச்சிருந்து, ஸ்டெப் மதர் இந்த விஷயத்தை கேட்டு இந்த மாதிரி வந்துட்டு என் தம்பி ஏண்டி போலீஸ் பிடிக்க வச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து திட்ட வர, நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி கம்பெனில நடந்த ஃப்ராடு தனத்தை எல்லாம் சொல்றாங்க, ஆக்சுவலி அது அவங்களுக்குமே தெரியும் இல்லையா, ஆனா நம்ம ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணது, லாஸ்டா வந்துட்டு ஏகப்பட்ட பல்கான ஒரு காசு அடிச்சு அந்த சாய்மை பொண்ணுக்கு கொடுக்க போனது, இதெல்லாம் நம்ம ஸ்டெப் மதருக்கு தெரியாது, இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே காமிக்க. இன்னொரு பக்கம் இவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த ஸ்டெப் மதருடைய தம்பி என்ன பண்ணா, சோ ஹீரோயினோட தம்பியும் அதுக்கப்புறமா ஹீரோடைய நம்ம தவான் குட்டியும் அங்க இருக்கான் இல்லையா, ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் கூட்டு வர சொன்னான்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைங்களையும் அவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஸ்டெப் மதரும் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட
வர அங்க இருக்க டிரைவர் மூலமா தெரிய வருது இந்த ஸ்டெப் மதருடைய தம்பி குழந்தைங்களை கூட்டு போயிட்டான் அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வீட்டுல சொல்ல ஹீரோயினுக்கு இப்ப கால் வருது இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு 20 கோடி ரூபாய் பணம் வேணும் அப்படி மட்டும் எனக்கு பணம் தரல அப்படின்னா நான் குழந்தைங்களை சாகடிச்சிடுவேன்னு சொல்றான் உடனே ஸ்டெப் மதர் கால் போன் எடுத்து ஏன்னா நீ ஆல்ரெடி கப்பல்ல ஆட்டையை போட்டா அதுக்கே நான் உன்னை வந்துட்டு எல்லாத்தையுமே நம்பினேன் எனக்கும் அதுல சரி பங்கு தந்தேன் இப்ப என்னடா நீ வந்துட்டு உன்னுடைய அக்கா பையனே கடத்தி வச்சிருக்கன்னு சொல்ல அக்கா பையனாவது கொக்கா பையனாவது எனக்கு 20 கோடி ரூபாய் வேணும்னு சொல்ல ஸ்டெப் மதர் நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்துக்காகவும் சாரி சொல்றாங்க அவங்க பையனை காப்பாத்தவும் சொல்றாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா கவின் தான் இந்த தடவை யோசிக்கிறாங்க ஏன்னா கவினுக்கு போலீஸ்ல நிறைய ஆள்லாம் இருக்கும் உடனே கவின் கிட்ட ஹெல்ப் கேட்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துகிட்டே இருக்க கரெக்டா அவன் கால் பண்றான் ஏன்னா 20 கோடி ரூபாய் ரெடி ஆயிடுச்சா ஹீரோயின் மட்டும் தான் தனியா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா போனை கட் பண்ணிடுறான் அதாவது போலீஸால வந்துட்டு ட்ரேஸும் பண்ண முடியல ஏன்னா இவன் ரொம்ப கம்மியான நேரமா பேசி காலை கட் பண்ணிட்டு இப்ப ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல தனியா தான் போய் ஆகணும் ஸ்டெப் மதரும் நம்ம ஹீரோயினை பார்த்து பத்திரமா போயிட்டு வாமான்னு சொல்ல ஹீரோயின் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க காசுலாம் எடுத்துக்கிட்டு அங்கங்க ஸ்டெப் மதர் அதுக்கப்புறம் ஹீரோ போலீஸுங்க எல்லாம் நின்றுட்டு இருக்க ஒருத்தவன் நம்ம ஹீரோயின் பக்கத்துல வரான் அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பிக்காரன் பாத்துட்டு இருந்தான் ஆனா அது அவன் இல்ல அவன் ஹீரோயின் பக்கத்துல வந்து குடுகுடுன்னு ஓட போலீஸுங்களாம் அவனை துரத்திட்டு போறாங்க ஆனா அது அவனே கிடையாது இங்க நம்ம ஹீரோயினுக்கு அந்த கேப்ல கால் பண்ணி அந்த தம்பிக்காரன் ஒரு கேப்ல ஏற சொன்னா ஹீரோயினும் அந்த கேப்ல ஏறினோடனே உன்னுடைய போனை தூக்கி வெளியே போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஹீரோயினுமே போனை தூக்கி வெளியே போட்டுறாங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல போலீஸ்காரங்களுக்கு ஏன்னா ஹீரோயின் கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்ல டிராக்கருமே இல்ல எல்லாருமே ஹீரோயின் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்ப ரோட்ல ஒருத்தவங்க போயிட்டு இருக்கான் அவன் கிட்ட நம்ம ஹீரோ ரொம்ப கெஞ்சி கேட்டு வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய பைக்கை வாங்கி ஹீரோயினோட காரை ஃபாலோ பண்ண இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்.